துறை போன்ற ஒழுக்கமான படைகளில் பணிபுரிபவர்கள் நடத்தை விதிகளை கடுமையாக பின்பற்ற என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுரை வழங்கியுள்ளது மதுரையைச் சேர்ந்த தலைமை காவலர் பால்ராஜ் பாண்டியன் நெடுஞ்சாலை ரோந்து பணியின் போது உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்காமல் சென்றது திருமணமானதை மறைத்து இன்னொரு பெண்ணுடன் குடும்பம் நடத்தி ஏமாற்றியது மருத்துவ விடுப்பு சான்றிதழ்களை தபாலில் கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பி ஒழுங்கினமாக நடந்து கொண்டதாக அவருக்கு கட்டாய ஓய்வு வழங்க பரிந்துரை செய்யப்பட்டது இந்த உத்தரவை ரத்து செய்து தனக்கு பண வழங்க உத்தரவிடக் கோரி பால்ராஜ் பாண்டியன் உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்தார் இதனை விசாரித்த நீதிபதி சுரேஷ்குமார் மனுதாரர் ஒழுக்கமான பணியில் உள்ளார் அவர் சட்டத்தின் பார்வையில் மட்டுமல்ல சமூகத்தின் பார்வையிலும் சட்டத்திற்கு உட்பட்டு பிறருக்கு நல்ல உதாரணமாக பணிபுரிய வேண்டும் காவல்துறை போன்ற ஒழுக்கமான படைகளில் பணிபுரிபவர்கள் நடத்தை விதிகளை கடுமையாக பின்பற்ற வேண்டும் என்றார் குறிப்பாக பணியின் போதும் பொது வாழ்விலும் நேர்மை மற்றும் தூய்மையுடன் பணிபுரிய வேண்டும் இதில் தவறும் நிலையில் சமூகத்தில் காவல்துறைக்கு இருக்கும் நம்பிக்கைக்கு களங்கங்கள் ஏற்படும் என குறிப்பிட்ட நீதிபதி பால்ராஜ் பாண்டியனின் கருணை மனுவை நிராகரித்து டிஜிபி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார்